हेलो फ्रेंड्स वेलकम बैक टू डायनोगोटिक्स इनके ना पाकपोन फ्रिज बॉक्स फिश टैंक सेटअप इनकी पाकपर वांग वीडियो कोलोम वीडियो पिछड़ी लाइक पड़ूंग की रेड कलर सब्सक्राइब बटने क्लिक पी पे बेल सिंबल क्लिक पड़को अब नंबर नेक्स्ट नेक्स्ट वीडियो उ नोटिफिकेशन वह सर वांग वीडियो कोलोम फ्रेंड्स इतनी ना वांगना फ्रिज बॉक्स इतना इत वो पाती डबल डोर फ्रिज बॉक्स इत ना कड़े केद 400 சொன்னாங்க ஏன்னா சைடுல உள்ள ஸ்டீல் இருக்கு அதனால 400 சொன்னாங்க இல்லாட்டி ஃப்ரீயாவே உங்களுக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கிட்டேன்னா வாட்டர் வச்சு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து ஒரு நார் எடுத்து அதில் சால்ட்டை போட்டு தூளுப்பு அதாவது தூளுப்பு எடுத்து நாரில் போட்டு நல்லா ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுக்கணும் அப்போ தான் அதில் உள்ள அழுக்கு கிருமி எல்லாமே போகும் இந்த மாதிரி நம்ம இந்த ப்ராசஸும் முடிச்சோடனே நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு வெயிலில் காய வச்சாச்சு காய வச்சோடனே எம்சீல்டு வாங்கி ஃபுல்லாக ஒட்ட வேண்டியதான் நீங்கள் ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பார்த்துக்கோங்க ரொம்ப விரிசல் இருக்கிற மாதிரிலாம் எடுக்காதீங்க இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப விரிசலாக இருந்தது அதனால தான் எனக்கு வந்து ரொம்ப எம்சீல்டு செலவு வைக்கிது இதோ இந்த இடம்லாம் இன்னும் ஒட்ட வேண்டியது இருக்குது இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் இப்போ தான் ஒட்டியிருக்கேன் பாருங்கள் அந்த உள் சைடுலாம் பார்த்திங்கன்னா நல்லா ரொம்ப எம்சீல்டு செலவாச்சு இதோ இந்த இடம்லாம் இன்னும் ஒட்ட வேண்டியது பாக்கி இருக்குது அப்புறம் இதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா அது வந்து உள்ளே வந்து பெரிய ஹோலாக இருந்தது அதுக்கு வந்து நம்ம சிமெண்ட்டை வச்சு தான் ஃபில் பண்ணிக்கிட்டோம் இப்போ இந்த சைடு பாருங்கள் இதோ இந்த சைடு தான் இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபில் சிமெண்ட்டை வச்சு தான் ஃபில் பண்ணியிருக்கோம் அதனால தான் மண்ணாக இருக்குது அந்த சிமெண்ட் வச்சு ஃபில் பண்ணது என்னாச்சுன்னா நான் அதில் என்ன தப்பு பண்ணிட்டேன்னா உள்ளே தர்மாக்கோலை வச்சு மேலே வந்து சிமெண்ட்டை ஃபில் பண்ணிட்டேன் அதனால் என்னாச்சுன்னா நான் ஃபுல்லாக உடச்சி எடுக்க வேண்டியதாகிட்டு ஏன்னா தண்ணி லீக் ஆகுது லீக் ஆகிட்டே இருந்ததுன்னா நம்ம கீழேயும் அந்த ஹோல் மாதிரி இருக்குது அதுலேயும் அதில் வந்து அந்த எம்சீல்டை ஒட்டி விட்டாலும் எப்படி இருந்தாலும் லீக் ஆகுது ஏன்னா தண்ணி ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கிறதால கீழே லீக் ஆகும் சரின்னு நான் மொத்தமாக இங்கே பாருங்கள் மொத்தமாக நான் இதில் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு தான் இப்போ நான் திரும்பவும் பண்ணேன் அதுக்கான கரெக்டான அளவு அது என்னன்னா சிமெண்ட்டு தான் இப்போ சிமெண்ட் வந்து நல்லா இருக்கான்னு புது சிமெண்ட்டு வாங்கிக்கோங்க நான் ஃபஸ்ட்டு போட்டது வந்து பழைய சிமெண்ட்டு அது ஒரு மாதிரி விரிசல் விரிசலாகிட்டு அதனால் இப்போ தான் கடைக்கு போய் புது சிமெண்ட்டு வாங்கிட்டு வந்தேன் இது வந்து ஒரு மூணு கைப்பிடி அளவுக்கு சிமெண்ட்டு ப்ளஸ் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க அப்புறம் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு மண் மூணு கைப்பிடி அளவு சிமெண்ட்டுன்னா ஒரு கைப்பிடி அளவு மண் இதையெல்லாம் மிக்ஸ் பண்ணி பாருங்கள் இப்போ நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன் திருப்பியும் எல்லாத்தையும் எடுத்து நான் திருப்பியும் எல்லாத்தையும் அப்ளை பண்ணது பாருங்கள் சூப்பராக இப்போ ரெடி ஆகிட்டு கீழேயும் பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு சைடு இருக்கும் அதுலேயும் நான் சிமெண்ட் வச்சு ஃபுல்லாக அடைச்சிட்டேன் ஏன்னா அது அங்கேயும் ஓட்டை இருக்கும் இங்கே பாருங்கள் இன்னும் எம்சீல்டெல்லாம் நான் நடுவுலலாம் வச்சுருக்கேன் பாருங்கள் நான் முன்னாடி வச்சுருக்க மாட்டேன் இப்போ தான் வச்சது ஏன்னா அங்கேயும் ஓட்டெல்லாம் இருக்குது அப்புறம் நம்ம இதை வந்து ஒரு 3 weeks பக்கத்தில் ஃபுல்லாக காய வச்சாச்சு பாருங்கள் ஒரு 3 weeks கரெக்டாக 3 weeks அப்படியே நான் விட்டாச்சு சூப்பராக எல்லாமே காஞ்சிருச்சு பாருங்கள் நல்லா வேறு லெவலில் காஞ்சிருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடு வந்து சிமெண்ட்டு போட்டிருந்தேன் அதே இந்த சைடு வந்து அப்படியே விட்டால் அந்த அந்த லெவல் அந்த சைடில் உள்ள தண்ணி அப்படியே இந்த சைடு லீக் ஆகிற மாதிரி இருந்துச்சு ஸோ அதனால் லைன் டேட்ஸோட அந்த மூடி எடுத்து வச்சு சுற்றி எம்சீல்டு போட்டு அடைச்சிட்டேன் இந்த சைடெல்லாம் பார்த்திங்கன்னா சும்மா வேறு லெவலில் நம்பவே முடியல நான் நினைக்க கூட இல்லை சிமெண்ட் இப்படி நின்றுக்குன்னு ஆனால் எனக்கு இப்போ தான் தெரியுது சூப்பராக நின்று இருக்குது நல்லா கெட்டியமாக நின்று இருக்குது அப்புறம் இந்த சைடும் பார்த்திங்கன்னா அதோ இங்கேயும் இந்த ரெண்டு சைடு ஃபில் பண்ணேன்னு சொன்னேன்னா இந்த சைடும் சூப்பராக காஞ்சிருச்சு அது என்னென்னா ஃபுல்லாக நான் உள்ளே சிமெண்ட்டு நீட்டமாக பைப்பு மாதிரி இருக்குது அதுக்குள்ளேயும் சிமெண்ட்டு போட்டு நான் ஃபுல்லாக காய வச்சு இப்போ மொத்தமாக சூப்பராக ரெடி ஆகிட்டு இப்போ பார்த்திங்கன்னா அதான் நம்ம பழைய டேங்கு இப்போ நம்ம இந்த நியூ ஃப்ரிட்ஜ் டேங்கை செட் பண்ண இந்த இடம் தான் சூஸ் பண்ணியிருக்கோம் ஏன் சூஸ் பண்ணோம்னா இது கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும் பாருங்கள் இது கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறதுனால மழை தண்ணியும் அவ்வளோவா கீழே பட்டு பட்டு துருப்பிடிக்காமல் இருக்கும் மேலேயும் சீட்டு இருக்குது மழை தண்ணியும் அவ்வளோவா உழுவாமையும் இருக்கும் வெயிலும் அவ்வளோவா படாமையும் இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ இந்த சைடு எவ்வளோ வெயில் இருக்குது இந்த சைடு வெயிலே இல்லை அதனால தான் இந்த இடம் பெட்டராக இருக்குன்னு இந்த இடம் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம் இந்த இடத்த வைக்கிறதுக்கு முன்னாடி எப்பயுமே நம்ம கல் வச்சு வைக்கணும் அதனால் 4 சைடு செங்கல் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 4 சைடு செங்கல் வச்சாச்சு மெயினாக இப்போ ஏன் வச்சுருக்கோம்னா மழை தண்ணி வந்து பட்டு துருப்பிடிக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஸ்டீலு பாருங்கள் இது வந்து இது கூட ஏதோ வேறு ஒரு மெட்டீரியல் மாதிரி இருக்குது பட் இந்த மாதிரி அடியில் இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து ஃபுல்லாக ஸ்டீலு பட்டுச்சுன்னா அப்படியே துருப்பிடிக்கும்
ஏன் அதனால தான் மெயினாக இந்த மாதிரி கல் வச்சு வைக்கிறது. இப்போ நம்ம இதை தூக்கி இது மேலே வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மேலே செட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஒன் டைம் செக் பண்ணிக்கணும். ஏன்னா திரும்பவும் வாட்டர் லீக் ஆச்சுன்னா அப்போ பிரச்சனை, திரும்பவும் எடுத்து திரும்பவும் மாற்றணும். அதனால் ஒரு வாட்டி எல்லா இடத்தையும் பார்த்துக்கோங்க, எல்லாம் அழுத்தமாக இருக்கா, நல்லா ஒட்டியிருக்கான்னு. இந்த சைடெலாம் பார்த்திங்கன்னா சிமெண்ட்டு நல்லா காஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா வாட்டர் தான் ஆட் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வாட்டர் ஆட் பண்ணி முடித்தாச்சு. இப்போ இந்த கண்டிஷன் பார்த்திங்கன்னா நான் 1 வீக் அப்படியே விட்டுட்டேன், ஏன்னா டீக்ளோரினேட்டாக, பட் ஆல்கேவே ஃபார்ம் ஆகிட்டு பாருங்கள். பட் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆல்கே வந்து ஃபிஷ்ஷுக்கு வந்து ஒரு நல்ல ஃபுட்டாகவும் இருக்கும், அண்ட் இந்த ஆல்கே வந்து தண்ணியோட டெம்பரேச்சரை ஈக்குவலாகவும் வச்சிக்க உதவும். அப்புறம் இந்த மாதிரி ஆல்கே ஃபார்மான வாட்டரில் ஃபிஷ்ஷை விடும்போது ஃபிஷ்ஷுக்கு சூப்பராக கலர் இன்க்ரீஸ் ஆகும். இந்த சைடும் இந்த சைடும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் தெரியும். ஏன்னா இந்த சைடு வந்து அவ்வளோவா வெயில் படாது, பட் இந்த சைடு வந்து வெயில் படும். நீங்களே டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இதான் சூரிய வெளிச்சம் வந்து படுற வாசி ஆல்கே ஃபார்ம் ஆகுது, படாத வாசி ஆல்கே ஃபார்ம் ஆகலை. இப்போ இதில் வந்து நம்ம கப்பி ஃப்ரைஸை தான் இதில் விட போகிறோம். அதாவது இப்போ இந்த மீன் குட்டியெல்லாம் தூக்கி அந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் விட போகிறோம். இப்போ நம்ம இந்த டப்பில் வந்து எப்படி ஃப்ரைஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி இதில் சேர்த்தோம்னு ஒரு சின்ன ஒரு வீடியோ கிளிப் பார்த்துட்டு வாங்க. அதில் உள்ள மாதிரி தான் அப்பப்போ கலெக்ட் பண்ணி இந்த எல்லா மீன் குட்டியையும் இந்த மாதிரி டப்பில் நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த குட்டியெல்லாம் தூக்கி தான் நம்ம இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் இதில் வந்து விட போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த கப்பி ஃப்ரைஸை விடறதுக்கு முன்னாடி இது ஏற்கனவே டீக்ளோரினேட் ஆகியிருந்தாலும் இதில் நம்ம ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கல்லுப்பை கரைச்சி விட்ருங்க. அப்போ தான் எந்த ஒரு பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கை எதுவாக இருந்தாலும் வராமல் இருக்கும், நம்ம ஃப்ரைஸுக்கு அட்டாக் ஆகாமல் இருக்கும். மெயினாக இப்போ ஏன் சால்ட் ஆட் பண்ணுறோம்னா இந்த சமயம் வந்து ரொம்ப கோல்டாக இருக்குது, அதனால தான் மெயினாக இப்போ ஆட் பண்ணுறோம். ஏன்னா இந்த இதோ பாருங்கள், இந்த ஃப்ரிட்ஜ் டேங்க் செட் பண்ணும்போது சம்மர் சீசன், அதனால் நம்ம உப்பெல்லாம் ஆட் பண்ணல. இப்போ வந்து கோல்டு சீசன்னால தான் இப்போ வந்து உப்பெல்லாம் ஆட் பண்ணி ரொம்ப இதுவாக வச்சுக்கிறோம். ரொம்ப ஹைஜீனிக்காக இருந்தால் தான் நம்ம ஃப்ரைஸும் ரொம்ப ஹைஜீனிக்காக சூப்பராக வளரும். அதே மாதிரி தான் இந்த டப்லையும் நம்ம அதே மாதிரி தான் சால்ட்டு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம். இப்போ நம்ம இந்த சைடு ஏன் டீக்ளோரினேட் பண்ணி உப்பெல்லாம் ஆட் பண்ணி கரெக்டாக மெயின்டெனன்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்னா, எதுக்காச்சும் தண்ணி தேவைப்பட்டால் கூட இதிலேருந்து நம்ம எடுத்துக்கலாம். அப்படியே இல்லாட்டி இதில் வந்து என்ன ஃபிஷ் விடலான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஜீப்ரா ஃபிஷ், மோலி ஃபிஷ் சொல்லுங்கள், அதை பார்த்து நம்ம விடலாம். அப்புறம் இந்த மாதிரி சால்ட் ஆட் பண்ணோன்னா உடனே ஃபிஷ்ஷை விட்டுறாதீங்க, ஒரு ஹாஃப் டே அப்புறம் ஃபிஷ்ஷை விடுங்க, அப்போ தான் எல்லாம் செட் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம செட் பண்ணி ஒரு ஹாஃப் டே ஆகிட்டு, இப்போ நெக்ஸ்ட் வந்து இப்போ இந்த குட்டியை விடுறதுக்கு முன்னாடி இது வந்து பார்த்திங்கன்னா இது ஆல்மண்ட் லீஃப் போட்டு அந்த தண்ணியை மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்தாலே தெரியும் இந்த தண்ணி பார்க்கவே எல்லோ கலரில் இருக்கும். கீழெல்லாம் பார்த்திங்கன்னா பாதாம் லீஃப் அந்த மக்கி போய் கிடக்கும். இப்போ வந்து அதனால் இந்த வாட்டரை வந்து கொஞ்சம் எடுத்து அதில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும்.